ஓம் நமோ நாராயணா, வெல்கம் டு மை கிச்சன். நாம் ஸ்ரீ சரஸ்வதி கம்பர். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து சிக்கன் லெக் பீஸ் கார்லிக் கர்ட் ஃப்ரை பண்ண போறேன். அது ரொம்ப சூப்பரா இருக்கும், டேஸ்டா இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும், ஒரு புளிப்பு தன்மையா இருக்கும், சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும். அது எப்படி செய்யலாம்னு பாக்கலாம். இப்ப நான் குக்கிங் கடலை நான் வந்து ஆட் பண்ணிடுறேன். ஒரு 50 கிராம் நம்ம ஆட் பண்ணிடலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிருச்சு. இப்ப 3 அன்னாச்சி பூ போட்டுடலாம், 2 பட்டை, 2 பிரிஞ்சலை நம்ம ஆட் பண்ணிடலாம். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஆனியன் வந்து பெரிய வெங்காயம் வந்து நம்ம நீல நிலமா கட் பண்ணி வச்சுக்கோ, ஒண்ணு அதை ஆட் பண்ணிடலாம். ஒரு 1/2 கேப்சிகம் நீல நிலமா கட் பண்ணியிருக்கேன், அதுவும் ஆட் பண்ணிடலாம். இதெல்லாம் நல்லா பொன்னிறமா நல்லா ஃப்ரை ஆகணும். கார்லிக் வந்து பாத்தீங்கன்னா நான் 1 பூண்டு பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். இது 1/2 கிலோ சிக்கன்ங்கிறதுனால நான் 1 பூண்டு எடுத்துருக்கேன். இது பேஸ்ட் பண்ணிப்போம். இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் வந்து இஞ்சி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பட்டை வடையில போகட்டும். இப்போ வந்து நான் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி, 1 தக்காளி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோ, அதை ஆட் பண்ணிடலாம். இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் ஆட் பண்றேன். கரெக்டா இருக்கும். இப்போ கரம் மசாலா வந்து நான் 1/2 ஸ்பூன் ஆட் பண்றேன். கரம் மசாலா நம்ம போட்டோன்னே தயிர் வந்து நான் வந்து 1/4 கப் ஆட் பண்றேன். உப்பு வந்து இதுக்கு கரெக்டா 1 ஸ்பூன் கரெக்டா இருக்கும். இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணிடலாம். இந்த சிக்கன் வந்து ஒரு 5 மினிட்ஸ் இதுலயே குக் ஆகணும். நான் கொஞ்சமா கொத்தமல்லி இலைகளை வந்து கட் பண்ணி வச்சுட்டு அதை ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து சிக்கன் நல்லா நான் 5 மினிட்ஸ் நல்லா வந்து இந்த கிரேவிலயே வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. நான் 1 டம்ளர் தண்ணி மட்டும் ஊத்துறேன், கரெக்டா இருக்கும் குக்க வச்சுட்டு. இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். அப்பப்போ வந்து கிண்டி விடலாம். இப்போ வந்து சிக்கன் ஃப்ரை எல்லாம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இது மேல கொத்தமல்லி இலைகளை நம்ம தூவி விட்டுலாம். பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்ன் லெக் பீஸ் வந்து கார்லிக் கர்ட் ஃப்ரை பண்ணியிருக்கேன். இந்த கிரேவி ரொம்ப சூப்பரா இருக்கும், டேஸ்டா இருக்கும். நமக்கு சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, ரைஸ், இதுக்கெல்லாம் காம்பினேஷன் சூப்பரா இருக்கும். நீங்க வீட்டுல இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து பெரியங்களே இந்த குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் கொடுங்க. நீங்களும் விரும்பி சாப்பிடுங்க. எங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்து இந்த சூப்பரான சிக்கன் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் வித்தியாசமான அழகான சமையல் நாம் சந்திக்கலாம். வணக்கம்.